தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான ஸ்டடி டெக்னிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்டடி டெக்னிக்ஸ் பார்க்குறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி எப்படி நம்ம அதிக மார்க் எடுக்க முடியும் அதற்கு என்னென்ன வழிகள்லாம் உண்டு எதை செஞ்சால் இந்த டெக்னிக்கை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கங்க மாணவர்களுக்கு தேவையான ஸ்டடி டெக்னிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் கொண்டு வரப்போகிறோம் அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது எதுக்காக நான் பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குற விஷயமும் அதுதான் சார் நான் நிறையா படிச்சுட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து சீக்கிரம் மறந்துடுது நினைவில் வச்சுக்க முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு சில ரெமடிஸு நான் கொடுத்துருக்கேன் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறதும் அதுதான் என்னென்னா பொதுவாகவே வந்து ஒரு இரண்டு வகையான மாணவர்கள் இருப்பாங்க ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க அப்படி இருந்தாலும் ஒருத்தர் மார்க் அதிகமாக எடுப்பார் இன்னொருத்தர் கம்மியாக எடுக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறவங்க ரெண்டு பேருமே நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல பர்சன்டேஜ் ஒருத்தர் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறார் இன்னொருத்தர் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறார் ஆனால் படிக்கிற நேரங்கள் பார்க்கும்போது ரெண்டு பேருமே எனி டைம் வந்து வீட்டில் படிக்கிற ஆளாக தான் இருந்துகிட்ருக்காங்க அந்த சூழ்நிலை ஒருத்தரால் மட்டும் ஏன் வந்து அதிகமாக மார்க் எடுக்க முடியுது இன்னொருத்தரால் ஏன் வந்து மார்க்கு குறைவாக எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது நாம் விசாரிச்ச வரைக்குமே எங் எங்கெங்கெல்லாம் மாணவர்கள் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எப்பயுமே படிச்சுட்டே இருக்கிற மாணவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மார்க் வந்து எடுக்கலை மதிப்பெண் வந்து குறைவாக எடுக்கிறாரு அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நாம் பார்ப்போம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் உண்டான பழக்கம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு நம்ம எக்ஸாம் கிட்ட வரப்போகிற நேரத்துக்கு மட்டும்தான் புக்கு எடுத்து படிக்கிறது முதல் தவறு அதுவே தப்பு தான் ஏன்னால் நமக்கு வந்து டெஸ்ட்டே ஸ்கூலில் எப்படி வைக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் வைக்கிறாங்க மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க ஸ்லிப் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன சாப்டர் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க அதாவது ரெண்டு லெசன் மட்டும் ஒரு டெஸ்ட் வராங்க அதுக்கு அதுக்கடுத்த ரெண்டு லெசன் ஒரு டெஸ்ட்டு வரும் இதெல்லாம் நம்ம எப்பயுமே அப்போ அந்தந்த சின்ன சின்ன டெஸ்ட்டு வரும்போது அப்பப்போ நம்ம படிக்கிறது கிடையாது அதனால் என்ன ஆகுதுன்னா மொத்தமாக ஒரு பெரிய எக்ஸாம் வரும்பொழுது ஒரு ஆஃபல் எக்ஸாம் ஒரு கோர்ட்டல் எக்ஸாம் வரும்பொழுது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்கு பேர்டன் வந்து அதிகமாகிடுது ஸோ இது வந்து காமனாக இருக்கிற விஷயங்கள் எல்லோரும் பண்ணுற மிகப்பெரிய தவறு சரி வேறு வழி இல்லை ஆனால் நம்ம படிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையை படிக்கணும்னு உட்காந்துட்டிங்க அப்படி உட்காந்து படிக்கும்போது உதாரணமாக வந்து காலையில் எழுந்திருக்கிறீங்க காலையில் எழுந்திரிச்சு நான் படித்தே தீரணும்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க அல்லது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக விடுமுறை நாளாக இருக்குது விடுமுறையில் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பொழுது மாணவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது அதிக நேரம் எடுத்து குறைவாக மதிப்பெண் எடுக்கிற மாணவரை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் இவர் என்ன பண்ணுறாருனா உட்காந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் அவரால் நல்லாவே படிக்க முடியும் என்னென்னா படிக்கணுன்ற ஆர்வம் தன்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு உட்காடுறாரு அதனால் ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு அவரால் ஈஸியாகவே நல்லாவே படிக்க முடியும் அவர் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அழகாக படிக்க ஆரம்பிச்சிருவார் அவரோட படிப்பு போக போக டைம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா இவர் வந்து ஒரு ஒரு மணி நேரமோ அல்லது ஒரு இரண்டு மணி நேரமோ தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருப்பார் படிக்கிறார் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டானது கொஞ்சம் வந்து லேசினஸ் வந்து உருவாக்கும் இது இய இயற்கையாக இருக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம் கண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து படிச்சுட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் காலை மடக்கி போட்டு உட்காந்துருப்போம் அல்லது காலை நீட்டி போட்டிருப்போம் நீட்டி போட்டாலும் ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட டைமில் கால் வலிக்க ஆரம்பிப்பேன் திரும்ப காலை மடக்கணும் நம்ம மடக்கி போட்டு உட்காந்துறதால் கால் நீட்டணும் போல் தோணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வரும் ரெண்டாவது வந்து ஒரு லேசினஸ் உருவாகும் ஸோ நம்ம படிக்க 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 அந்த ஃபஸ்ட்டு பதினைந்து நிமிடங்கள் படித்த ஆர்வம் வந்து போக 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 ஆர்வமானது குறைஞ்சிக்கிட்டே போகும் இது இயல்பான விஷயம் அப்போ அவர் படிக்கிற டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருந்தாலும் அவர் அதில் லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து மெயின் காரணமே அது எந்த சப்ஜெக்ட் அவர் எடுத்து படித்தாலும் அவர் ஃபஸ்ட்டு படிக்கிற பதினைந்து நிமிடம் அல்லது வந்து அந்த ஹவர் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அவர் எழுந்திருக்க போகிறார் அப்படின்னா கடைசியாக இருக்கிற ஒரு பத்து நிமிஷம் இது மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா படிப்பாங்க இன்பட்டு இடையில் இருக்கிற இந்த டைமிங் எல்லாமே வந்து பொதுவாகவே மாணவர்கள் வந்து அந்த லேசினஸ் வந்து உருவாகிடும் அந்த லேசினஸ் உருவாகுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஒரு சோம்பிறத்தானம் உருவாகிடும் சரி நாளைக்கு படிக்கலான்னு சொல்லி தள்ளிப்பட வேண்டிய நிலமை கண்டிப்பாக ஏற்படும் சரி இது வந்து நமக்கு அவசியம் இல்லை நாளைக்கு தான் டீச்சர் கேட்கல இது அதுக்கப்புறமா படிச்சிக்கலாமான்ற எண்ணம் வரும் இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் படிச்சிக்கலாம் இப்போதிக்கு இதை கொஞ்சம் கேப் விடலாம் அப்படின்ற எண்ணம் வரும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வந்து படிக்க விடாமல் தடையானது ஏற்பட்டுரும் ஸோ இதுதான் வந்து அதிக நேரம் எடுத்து படித்தும் மதிப்பெண் என்பது குறைவாக எடுக்கிற மாணவர்களுடைய நிலை சரி இன்னொரு மாணவர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதிகமாக மார்க் எடுக்கிறாரு இவரும் வந்து வீட்டில் வந்து படிக்கிற மாணவர் தான் இவரும் படித்து தான் இருக்கார் ஆனால் இவர் படிக்கிற விஷயம் எப்படி படிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கேப் விட்டு படிக்கிறார் அதாவது கண்டினியூ இரண்டு மணி நேரமோ கண்டினியூவாக ஒரு மணி நேரமோ அவர் படிக்கிறது கிடையாது அவர் ஃபஸ்ட்டு இவரும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நிமிடம் நல்லா தான் படிப்பார் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே படிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஆஃப் அன்வருக்கு ஒன்ஸோ அல்லது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸோ வந்து ஒரு கேப் வந்து கண்டிப்பாக விடணும் அப்படி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினைந்து இருபது நிமிடம் நல்லாவே படிக்கிறீங்க ஒரு ஆஃப் அனவர் கழிச்சுட்டு ஆஃப் அனவர் வரைக்கும் நீங்கள் படிங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்து கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எழுந்து போய் தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் கேட்கலாம் அல்லது வந்து நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா கூட முக்கியமான நிகழ்ச்சி தான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதிக அதுக்கு மேலே டைம் எடுத்துக்க கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் டிவி பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஈடு ஈடுபட்டுட்டு திரும்ப வந்து நீங்கள் உட்காந்துடோம் படிக்கிறதுக்கு அப்படி உட்காந்து அடுத்த ஒரு ஆஃப் அன் அவருக்கு உங்களால் படிக்க முடியும் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக படிக்க முடியும் என்னென்னா மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மைண்டில் மைண்ட்லேயே ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும் நார்மலாக அதெல்லாம் ஏற்படாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு கேப் விட்டு கேப் விட்டு அஞ்சு நிமிஷமாக அல்லது ஒரு பாட்டை பத்து நிமிஷமாக வந்து கேப் விட்டு படித்தா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து மதிப்பெண் வந்து நிறைய இடத்துக்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா அவர் ஆஃப் அன் ஹவர் படிக்கும் போது முழு கவனத்தோடு அவரால் படிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆஃப் அன் அவர் ஒன்ஸ் நீங்கள் கேப் விட்டு கேப் விட்டு படிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் படித்ததை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆஃப் அன் ஹவர் படித்து முடிச்சிட்டு அந்த ஆஃப் அன் அவரில் என்ன படிச்சிங்கன்றது ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள் அல்லது வந்து அந்த அவர் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு தடவை ரீகால் பண்ணிப்பாங்க ரீகால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகப்படுத்தி பார்க்குறது அப்படி ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான் உங்களுக்கு படித்த விஷயங்கள் வந்து மறக்கவே மறக்காது இதை மனசில் வச்சுக்கிட்டே இருங்க என்ன அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அது முழுசாக வந்து படித்தவரால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் அதுதான் வந்து மெயின் காரணம் எப்பயுமே வந்து கண்டினியூவாக படிக்கிறத விட இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்சர்வ் பண்ண முடியும் மதிப்பெண் என்பது நல்லாவே உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு வாய்ப்புகள் வரும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார் நான் படித்தேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ மெயின் காரணம் இது இனி வரப்போகும் வீடியோ காலில் இது போன்ற முக்கியமான செய்திகள் முக்கியமான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எப்படி நாம் வந்து தூங்காமல் படிக்கிறது தூக்கம் அதிகமாக வராமல் நம்ம என்ன செய்யலாம் எந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டா அதிக தூக்கம் வராது இதெல்லாம் சாப்பிட்டா தூக்கம் அதிகமாக வரும் இந்த மாதிரி படிப்புக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை பற்றி நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு இடையில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அது இல்லாமல் வந்து என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இது எல்லாமே நம்ம உங்கள் சேனல் நம்ம சேனலில் வந்து காத்துட்ருக்கு ஸோ தவறாமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்